சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள நீலம் பாஷா தெரு பகுதியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் உதயந்த் ஸ்டாலின் நிவாரண உதவிகளை செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ் தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சதீஷ், தற்போது இந்த பகுதியில் நிவாரண உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் அங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன மாதிரியான நிவாரண உதவி செய்யப்படுகிறது? இது தொடர்பான முழு விவரம் என்ன? சென்னையில் பெய்த பெருமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இருப்பினும் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்திருந்தாலும் மழை நின்ற உடனே அவை அனைத்தும் அகற்றப்பட்டு இயல்பு நிலைக்கு திறப்பப்பட்டது. குறிப்பாக இந்த நிலையில் தற்பொழுது மழைக்கால வெள்ள நிவாரண உதவிகளாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நீலம்பாஷா தர்காவில் வசிக்கக்கூடிய 1000 பேருக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக இந்த நிவாரண தொகுப்பு என்பது பால், போர்வை மற்றும் மளிகை சாமான் உள்ளடக்கிய பொருட்கள் மூலமாக நிவாரணத்திற்கு வழங்கி வருகிறார். இதனைத் தொடர்ந்து 1000 பேருக்கு அளிக்கப்பட்ட பின்பு தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள சிவராஜபுரத்திலும் அவர் 1000 பேர்களுக்கு மழைக்கால நிவாரண நிதிகளை அளிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள நீலம் பாஷா தெரு பகுதியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிவாரண உதவிகளை செய்து வரும் நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சதீஷ்.